ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலான டே டு டே இன்ஃபோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டே டு டே இன்ஃபோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்யூநெட் எம்எல்எம் என்னும் மோசடியின் பின்னணி பற்றி தான். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் சில நாட்களில் உங்கள் யாருக்கு வேணும்னா இது நடக்கலாம். மக்களே உஷாராக இருங்க. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக சத்தம் இல்லாமல் ஒரு மோசடி மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு வருதுன்னே சொல்லலாம். நாளுக்கு நாள் வேலையின்மை அதிக அளவில் உருவெடுத்து கொண்டு உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்தி சில மோசடி கும்பல்கள் பலரிடம் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை காட்டி மோசடி செய்துவிட்டு வராங்க. வேலை செய்யாமலே பணம் கொட்டும், 5 வருடத்தில் 5 கோடி என்றெல்லாம் சொல்லி பாவப்பட்ட கடன்பட்ட ஏழை மக்களை குறிவைத்து அழைத்து செல்கின்றனர். தமிழகத்தில் நடைபெறும் எம்எல்எம் மோசடி பட்டியலில் தற்போது புதிதாக இணைந்திருப்பது தான் க்யூநெட் இல்லைனா க்யூஐ. க்யூஐ மோசடி நிறுவனத்தின் இளைய குழந்தை தான் இந்த க்யூநெட். அப்படின்னா மூத்த குழந்தைங்க யாருன்னு தானே கேட்குறீங்க? அதாங்க க்வெஸ்ட்நெட்டும் கோல்ட் குவெஸ்ட்டும் தான் அந்த மூத்த குழந்தைகள். சரி, வாங்க இப்போ க்யூநெட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹாங்காங்கை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் க்யூஐ நிறுவனம் 1998 மலேசிய தொழிலதிபர் விஜய் ஈஸ்வரன் என்பவரால் தொடங்கப்பட்டது. எம்எல்எம் என்றழைக்கப்படும் மல்டிலெவல் மார்க்கெட்டிங் மூலம் க்யூஐ நிறுவனம் இயங்கிட்டு வருது. என்னங்க எம்எல்எம் எங்கேயோ பார்த்து கேட்ட மாதிரி இருக்கா? அதை பற்றி தெளிவாக நம்ம தமிழில் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படமே எடுத்திருக்காங்களே, பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அப்புறம் புரியும் இந்த வீடியோவோட சீரியஸ்னஸ். சரி வாங்க இப்போ க்யூநெட்குள்ளே போகலாம். ஹாங்காங்கிலிருந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இந்தோனேஷியா, இந்தியா என பல நாடுகளுக்கு தனது தொழிலை விரிவுபடுத்தினார் விஜய் ஈஸ்வரன். ஆன்லைன் வர்த்தகம் என்பதுதான் க்யூநெட்டின் அடிப்படை வேலையாகும். சரி, இப்போ க்யூநெட் யாரால் தொடங்கப்பட்டுச்சு, எங்கெல்லாம் இந்த வேலை நடக்குதுன்னு பார்த்தோம். சரி, இப்போ இந்த க்யூநெட் பிஸ்னஸை உங்களை எப்படி எந்த வழியில் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? பல நாளாக உங்களோட தொடர்பில் இல்லாத ஆனால் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட் திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களை நலம் எல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுடைய தற்போதைய நிலை தேவை எல்லாமே தெரிஞ்சுட்டு விட்டுருவாங்க. ஒரு வாரம் அல்லது 10 நாள் உங்களோட நல்லா பேசுவாங்க. மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறதுன்னு நீங்களே பரவாயில்லையே, நமக்கு இவ்வளவு நல்ல நண்பர் இருக்காங்களேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துப்பாங்க. பிறகு மெதுவாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க. கை நிறைய காசு வருவதாகவும் மற்ற தொழிலை காட்டிலும் விரைவாக அதிக வருவாயை ஈட்ட முடியும்னு சொல்லுவாங்களே தவிர அது என்னவென்று தெளிவாக உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் போன பிறகு அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு நல்ல பார்ட்னரை தேடிட்டு இருக்கதாகவும் உங்ககிட்ட சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் நான் சேர்ந்துக்கலாமான்னு நீங்களே கேட்குற அளவுக்கு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்கன்னா பாருங்க. இந்த பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் தகுதியே உங்களுக்கு நல்ல பிரெயின் வாஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி, நீங்கள் வந்து என்னோட சீனியரை மீட் பண்ணுங்க, அவர் சொல்ற முடிவில் தான் நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ண முடியுமா என்ற அளவுக்கு ரொம்பவே பில்டப் கொடுப்பாங்க. சரின்னு உங்களுக்கு அடுத்த நாளே மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய 5-star ஹோட்டலோ மால்ஸோ அந்த மாதிரி ரிச்சான பிளேஸில் தான் சூஸ் பண்ணி உங்களை வர சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போனால் நாமளும் இந்த பிஸ்னஸ் மூலமாக இதே மாதிரி பெரிய ஆள் ஆகிடலாம், நல்லா சம்பாதிக்க போகிறோம்னு உங்களையே நம்ப வச்சுருவாங்கன்னா பாருங்க. சீனியர்னு ஒருத்தரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட ஸ்டார்ட் அப். கொஞ்ச நேரம் கழித்து உங்களை அந்த சீனியரோட மீட்டிங் அட்டென்ட் பண்ண வைப்பாங்க. என்ன பிஸ்னஸ்னு உங்களுக்கு புரியாத அளவுக்கு அந்த சீனியரோட மீட்டிங் நடக்கும். நீங்கள் கேட்டாலும் பின்னால் புரியும் என்பார்களே தவிர பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 lakhs-5 lakhs வரைக்கும் கேட்பாங்க. நீங்கள் அங்கே வேறு எதுவும் யோசிக்காத அளவுக்கு உங்களை பேசியே மயக்க வச்சுருப்பாங்க. அமௌண்ட் ரெடி பண்ண அவங்களே உங்களுக்கு நிறைய ஐடியாவும் கொடுப்பாங்க. லைக் பர்சனல் லோன் எடுங்க, ஜுவல்ஸ் பிளச் பண்ணுங்க, அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களும் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடலாம், இனி நம்ம லைஃபே மாறப்போகுது, மந்த்லி மினிமம் 30,000-1 lakh மேலே தான் நம்ம சம்பாதிக்க போகிறோன்னு நம்பிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீ ரொம்ப லக்கி, எங்கள் சீனியருக்கு உன் மேலே குட் இம்ப்ரெஷன் வந்திருக்கு, நீ பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க.
உங்களோட டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் லைக் ஆதார், பேன் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணுன்னு வேகமாக வேலையை ஆரம்பிப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டு. இதெல்லாம் கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி பேசி பேசி பணத்தை பறித்து பின்தான் இந்த கும்பலின் உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரும். இப்படி பேசி ஏமாற்றி ஒருத்தரை இந்த கியூநெட்டில் சேர்த்து விட்டாதான் அது மூலமாக கமிஷனாக வர பணத்தை அவங்களால சம்பாதிக்க முடியும். கடந்த சில ஆண்டில் தமிழகத்தில் ஏறக்குறைய 20,000 பேருக்கு மேலே கியூநெட் கும்பலிடம் சிக்கி பல 1,000 கோடி ரூபாயை இழந்திருப்பதாக கூறப்படுது. நீங்கள் ஏமாந்து விசாரிக்காமல் பணத்தை ரெடி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களால் அதை திரும்பி எடுக்கவே முடியாது. இது இப்படிப்பட்ட பிஸ்னஸ் தானே தெரிஞ்சே பல பேர் இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. பட் இப்படி பல பேரை ஏமாற்றி அவங்க வயிற்றுச்சலில் வர பணம் வர்றதோட வராமலே இருக்கலாம்னு தான் நான் சொல்வேன். இந்த வீடியோவை நான் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே, சமீபத்தில் நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டால் நான் இந்த மோசடியில் சிக்க பார்த்தேன். மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயாச்சு. கொஞ்சம் திடீர்னு சுதாரித்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட டீட்டெயில்டாக கேட்க போக அவங்க தெரியாமல் QI-னு கம்பெனி பேரை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி ரிவ்யூ பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய சிக்கலில், அதுவும் நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாகவே மாட்ட இருந்தோமேனு நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு வருத்தமும் கோபமும் அந்த ஃப்ரெண்டு மேலே எனக்கு இருந்தது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்க. நானும் அவங்கள எல்லா வழியிலும் பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு நடந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது தினமும். இதை பற்றி தெரியாத பல பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ரொம்பவே மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல், இருங்க, பிஸ்னஸ் பண்ணுறேன், நிறைய ஏர்ன் பண்ணுறேன், நிறைய வெளிநாட்டுக்கு டூர் போகிறேன் அப்படி இப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேஷனோ இல்லை தெரிஞ்சவங்க யாரோ உங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது கண்டிப்பாக நான் மேலே சொன்ன படி தான் போய் நிற்கும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கெல்லாம் இதை தெளிவுபடுத்தணும்னு நினச்சேன், அதை பண்ணிட்டேன். இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். பட் இதில் பணம் சம்பாதிச்சவங்க கொஞ்சம்னா பணத்தை இழந்து செய்வது அறியாமல் கஷ்டப்படுறவங்க தான் இங்கே நிறைய பேர். ஸோ எப்பவும் இந்த மாதிரி விஷயத்தில் தெளிவாக யோசித்து விசாரித்து முடிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலான டே டு டே இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே டு டே இன்ஃபோ.